வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் ஹோம்லி குக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாழைத்தண்டை வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். வாழைப்பூவில் பண்ணி பார்த்துருப்போம், வாழைத்தண்டிலையும் பண்ணலாம். வாழைத்தண்டை பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, இஞ்சி இதெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைத்தண்டில் எக்ஸஸாக வாட்டர் இருக்கும், அதுக்காக தான் இதை போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் கடலை வடை சுடுவோம், இல்லை கடலப்பருப்பு வடை, அது மாதிரி செய்ய வேண்டியதான். 1 கப்பு கடலப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு அதை குறை குறப்பாக அரைச்சிட்டு அதில் கூடவே வாயில் படாமல் இருக்கிறதுக்காக பச்சை மிளகாவே நான் இதிலே போட்டு அரைச்சிட போகிறேன். இந்த அளவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் வடை தட்டுறதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, புதினா எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வதக்கி வச்ச வாழைத்தண்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வடை மாதிரி தட்டிட வேண்டியதான். கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். வடையை தட்டி அதில் போட்டுற வேண்டியதான். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் வந்தது, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நார்மல் வடை செய்கிற மாதிரி தான். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிறிஸ்பியான வாழைத்தண்டு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.